பிரதமர் நரேந்திராவுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த கோயிலில் வந்துட்டு சிலையை தொட்டு பிராண பிரதிஷ்டை பண்றது? ஒரு சங்கராச்சாரி பார்ப்பன குலத்தில் பிறந்ததை தவிர எந்த ஒரு யோகியதையும் இல்லாத நபர்கள் ராமர் சிலையை பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு முழு தகுதி ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு இருக்குது, அந்த சங்கராச்சாரிக்கு கூட இல்லை. ராமன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எவனோ ஒரு குடிகார பேச்சை கேட்டுக்கிட்டு தான் சொந்த மனைவியை காட்டுக்குள்ள கொண்டு போய் விட சொன்னாரு. ஆனா நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் கட்டின பொண்டாட்டிய ரோட்ல விட்டுருக்கிறாரு. அவர் காட்டுல விட்டார், இவர் ரோட்ல விட்டார். இதை விட என்ன தகுதி வேணும்? ஆன்மீகத்துல உயர்நிலையை ஒருவன் எட்டக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கு சம்புகனுடைய தலையை சீவினான் ராமன். மருத்துவ படிப்பு படிக்க முடியாத பல சம்புகன்கள் தங்கள் உயிரை இழந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ராமனா வெட்டி கொண்டாய் நரேந்திரான்ற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த அயோக்கிய ராமன் எல்லாத்தையும் உயிரை விட வச்சிட்டு இருக்கான். நீ பிரதிஷ்டை பண்ணுவ, நாங்க நின்னு கைத்தட்டவான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதனுடைய நோக்கம் என்ன? டே, நீ வந்துட்டு எங்களை மாதிரி பார்ப்பன இல்லடா, நீ ஒரு வைசிய. உன் பூணூலுக்கும் என் பூணூலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ பூணூல் போட்டிருந்தாலும் நான் பூணூல் போட்டிருந்தாலும் எனக்கும் உனக்கும் பிறப்பாலே வித்தியாசம் இருக்கு. அந்த பிறப்பின்படி நீ எப்படி சிலைய வந்து பிரதிஷ்டை பண்ணலாம்? ஒரு கோயில சிலைய பிரதிஷ்டை பண்றதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உரிமையை நிலைநாட்ட பாக்குறாங்க. இவங்க விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய அந்த நரேந்திராவை ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்றதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்குன்னு ஒரு பார்ப்பன சங்கராச்சாரி கேட்கும் போது வாயை மூடிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கான். ஒருத்தம் கூட வாய துறக்கல. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி பேசின அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள அண்ணாமலை ஒரு பக்கம் எகர்றா. இப்படி ஒரு கேடுகட்ட சனாதனம் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தேவையா? கொஞ்சமா சொரணை இருக்கா இவனுங்களுக்கெல்லாம்? வணக்கம் தோழர்களே, இந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தியில சங்கிகளுக்காக கட்டப்பட்ட ராமர் கோயில் திறப்பு விழா வந்துட்டு நடைபெறுது. அந்த கோயில் திறப்பு விழாவில் ராமர் சிலையை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பிராண பிரதிஷ்டை செய்ய இருக்கிறாரு. நம்ம பூரி சங்கராச்சாரியார்ட்ட இது குறித்து கேட்டப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அந்த சிலையை தொட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது நான் வேடிக்கை பார்த்து கைத்தட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதனுடைய உள்நோக்கம் என்னன்னாக்கா பிரதமர் நரேந்திராவுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த கோயிலில் வந்துட்டு சிலையை தொட்டு பிராண பிரதிஷ்டை பண்றது அப்படின்ற ஒரு உள்ளர்த்தத்தோடு அவர் வந்துட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கேள்வி. இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இது தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவிலையும் இருக்கிற எந்த ஒரு சங்கியும், சங்கிகள்னாலே மா வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்காத ஜென்மங்கள் நல்லா தெரியும், எல்லாம் வாயை மூடிட்டு இருக்காங்க. நாம இந்த நாட்டை ஆள்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த நாட்டை கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறியே நீ எல்லாம் ஒரு பிரதமரான கேள்வி கேட்டாக்கா உடனே சங்கிகள்லாம் வெறிநாய்கள் வந்துட்டு கத்தி கொதற மாதிரி நம்மளை வந்து கொதறதான் பார்ப்பாங்க. ஆனா இங்க ஒரு சங்கராச்சாரி அவருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பன குலத்தில் பிறந்ததை தவிர எந்த ஒரு யோகியதையும் இல்லாத நபர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்க சொல்ல நாடு முழுக்க இருக்கிற 303 தொகுதியில் வந்துட்டு பிஜேபிக்கு மட்டும் எம்பிகள் இருக்காங்க. அத்தனை எம்பிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதமர், அவருக்கு என்ன தகுதி இருக்கு ராமர் சிலையை தொட்டு பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு மறைமுகமான ஒரு கேள்வியை எழுப்பி தன்னுடைய ஜாதிய மேலாதிக்க உணர்வு வந்து காட்டி இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் சிலையை பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு முழு தகுதி ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு இருக்குது, அந்த சங்கராச்சாரிக்கு கூட இல்லை. ஏன்னா இப்ப நான் சொல்ல போறது உத்தரகாண்டத்துல இருக்க ஒரு விஷயம் தான். அன்னைக்கு வந்து ராமன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எவனோ ஒரு குடிகார பேச்சை கேட்டுக்கிட்டு தான் சொந்த மனைவியை காட்டுக்குள்ள கொண்டு போய் விட சொன்னாரு. ஆனா நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் கட்டின பொண்டாட்டிய ரோட்ல விட்டுருக்கிறாரு. அவர் காட்டுல விட்டார், இவர் ரோட்ல விட்டார். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதை விட என்ன தகுதி வேணும்? ராமர் சிலையை தொட்டு பிராண பிரதிஷ்டை பண்றதுக்கு நரேந்திராவுக்கு என்ன தகுதி குறைச்சல் எல்லாம் போயிடுச்சு? இதை விட ஒரு பெரிய தகுதி தேவையா? அது மட்டும் இல்ல, இந்த சங்கராச்சாரிகள் காக்க நினைக்கிற சனாதனத்தின் படி வந்துட்டு இந்த நாட்டை கட்டமைக்கணும்ன்றதுக்காக இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா எவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒடுக்கப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் எந்த காலத்திலும் முன்னேறக்கூடாதுன்றதுக்காக தானே பல வேலைகளையும் பல சட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா மறைமுகமா சனாதனத்தை புகுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களால செய்ய முடியாத வேலைகளை இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா செஞ்சு கட்டிட்டு இருக்கிறாரு. அது வந்துட்டு இவங்களுக்கு வந்து பொறுக்கலையா என்னன்னு தெரியல. அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்துட்டு படிச்சு மேல வந்துடக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாகவே நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அவருடைய பாஜக கட்சியினரும் தெளிவாகவே இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து இந்த நீட்டு கியூட்டு தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேர்ல காவி கல்விக் கொள்கை, அது மட்டும் இல்லாம இப்ப விஸ்வகுரு திட்டம், இத்தனை திட்டங்களை கொண்டு வராங்க. அன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சம்புகன் அப்படின்றவன் உயர்நிலையை ஏற்றத்துக்காக தவம் மேற்கொண்டான். அவன் அப்படி தவத்தை பெற்று உயர்நிலை அடைஞ்சிட்டாக்கா
என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பன வேடத்துல வந்துட்டு நாரதர் வந்துட்டு ராமனை தூண்டி விட்டு அவன் தவம் இருக்கனாலதான் ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போனதெல்லாம் நாடகமாட சம்புகன் தவம் செய்யற தெற்கு திசையை நோக்கி ராமன் வரான். அந்த ராமன் வந்து சம்புகனை பார்த்து கேட்கறான், நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த சம்புகன் சொல்ல, நான் சூத்ர யோனியில் பிறந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய தலையை வெட்டிடுறான். ஏன் எதுக்குன்ற எந்த கேள்வியும் கேட்கல. சம்புகன் அதாவது ஆன்மீகத்துல உயர்நிலையை ஒருவன் எட்டக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கு சம்புகனுடைய தலையை சீவினான் ராமன். இது ஒரு கதை, இது உத்தரகாண்டத்துல இருக்கிற ஒரு கதை. அப்படியே இப்ப வாங்க, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்துட்டு படிச்சு மேல வரக்கூடாது, குறிப்பா மருத்துவம் போன்ற உயர் படிப்புகளை வந்து படிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே நீட் தேர்வை கொண்டு வந்து பல மாணவருடைய கல்வியை மட்டுமல்ல உயிரையும் காவு வாங்கிய நவீன ராமன் இந்த நரேந்திரா. இவங்களே தான் சொல்லுவாங்க நரேந்திரன் நடத்த ராமராஜ்ய ராமராஜ்யம் சொல்லுவாங்க. அந்த ராமராஜ்யத்துல தான் மருத்துவ படிப்பு படிக்க முடியாத பல சமூகங்கள் தங்கள் உயிரை இழந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாவே அந்த ராமனா வெட்டி கொண்டா இந்த நரேந்திரான் போர்வையில் இருக்கக்கூடிய இந்த அயோக்கிய ராமன் எல்லாத்தையும் உயிரை விட வச்சிட்டு இருக்கிறான். இதை விட என்ன தகுதியை எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. நம்ம பூரி சங்கராச்சாரியார் நிசானந்தா சரஸ்வதிக்கு இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னமும் கூட இருக்குது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாகிய சூத்திரர்களுடைய வாழ்க்கையை பொருளாதார ரீதியா அவங்க வளர்ந்துடக்கூடாது, அவங்களுடைய குலக்கல்வியை நோக்கி அவங்க போகணுன்றதுக்காக இந்த விஸ்வகுரு திட்டம் இந்த சனாதன அதர்மத்தை கட்டமைக்கிறதுக்காக இந்த நரேந்திர அரசு வந்து செஞ்சிட்டு இருக்குது. இத்தனையும் செஞ்சிட்டு இருக்கிற நரேந்திராவுக்கு பாருங்க இன்னைக்கு வந்துட்டு உனக்கு என்ன யோகியதை இருக்குது. ராமன் சிலையை தொட்டு பாரு, நீ பிரதிஷ்ட பண்ணுவ, நாங்க நின்று கைத்தட்டவான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. இதனுடைய நோக்கம் என்ன, டே நீ வந்துட்டு எங்கள மாதிரி பார்ப்பன இல்லடா, நீ ஒரு வைசியன், உன் பூணூலுக்கும் என் பூணூலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ பூணூல் போட்டிருந்தாலும் நான் பூணூல் போடணும்னாலும் எனக்கும் உனக்கும் பிறப்பாலே வித்தியாசம் இருக்கு. அந்த பிறப்பின்படி நீ எப்படி சிலைய வந்துட்டு பிரதிஷ்ட பண்ணலாம், ஒரு கோயில சிலைய பிரதிஷ்ட பண்றதுக்கான உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட உரிமையை நிலைநாட்ட பாக்குறாங்க. இதே கேக்குறேன், இது நம்ம ஏத்துக்கொள்ள முடியாத விஷயம் தான். இந்த பாஜகவினர் கட்டி இருக்கக்கூடிய இந்த அயோத்தி ராமன் கோயிலுக்கு எந்த ஒரு சங்கராச்சாரிகளோ சங்கிரமடங்களோ எந்த ஒரு ஜீயர்களோ போய் போராட்டம் பண்ணி இது பண்ணல. எல்லாமே பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கரசேவன்ற பேர்ல போயிட்டு அங்க போய் போராட்டம் பண்ணி மசூதி இடிச்சாங்க. பாபர் மசூதி இடிக்கும் போது இந்த சங்கராச்சாரிகளும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த பார்ப்பனர்களும் வரல. அதோட முக்கியம் இந்த ராமர் கோயில் கட்டும் போது பொருளாதாரத்தை திட்டும் போதும் பெரும்பாலான பார்ப்பனர்கள் வரல, இந்த சங்கிரமணங்கள்லாம் வரல. சும்மா அதான் வந்துட்டு இவங்க பணம் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க கிட்ட கோயிலுக்கு வரக்கூடிய சாமானிய இந்துக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்க பணத்தை எடுத்து போய் இவனுங்களாம் கொடுத்துருப்பானுங்களே தவிர இவங்களோட சொந்த பணம் எதையும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. எப்படி இருக்கும் போது இந்த அயோக்கிய பயிலுக்கு இன்னைக்கு வந்துட்டு கேட்கறாங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்கல, அவங்க தான் கேட்டிருக்கிறாங்க, மறைமுகமாவே கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் இந்த சூடு சொரணையற்றவர்கள் சங்கி பயலுங்க எந்த ஒரு வாயமும் துறக்கல, அப்படியே வாய மூடிட்டு இருக்காங்க. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி பேசின அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள அண்ணாமலை ஒரு பக்கம் எகர்றா, அங்க என்ன பாத்தீங்கன்னா அமித் மாலியா வந்துட்டு ஐயோ சனாதன இந்துக்களை வந்து இனப்படுகொலை பண்றாங்க அப்படின்ற நினைச்சுக்கு அவன் கட்டுக்கதையை கட்டி விட்டு அந்த பக்கம் வீடியோ பரப்புறான். எங்களுடைய இந்துக்களின் முதல்வர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் தாம் தும்னு குதிச்சுக்கிட்டு என்ன பண்ற, சனாதனத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கே கே நகர்ல மீட்டிங் போடுறாரு. ஆனா இவங்க விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய அந்த நரேந்திராவை இன்னைக்கு ஒருத்த வந்துட்டு ஒரு ராமர் சிலையை பிரதிஷ்ட பண்றதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்குன்னு ஒரு பார்ப்பன சங்கராச்சாரி கேட்கும் போது வாய மூடிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒருத்தம் கூட வாய துறக்கல. ஏன் இப்ப வந்து வாய துறங்கல பார்ப்போம். இப்படி ஒரு கேடுகட்ட சனாதனம் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் தேவையா? அதுதான் கேள்வி. இப்படி பிறப்பாலே உயர்வு தாழ்வு நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையா, அவர் தான் இப்ப பிரதமர். இப்ப வந்துட்டு இந்த சங்கராச்சாரியா கேட்டிருக்க கேள்வியோட அர்த்தம் வந்து என்ன, நம்மளுடைய பிரதமர் அவமதிக்கிற ஒரு விஷயம். ஏன் பிரதமர் நரேந்திரா வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணாக்கா அந்த செல அங்க நிக்காதா, இல்ல கோயில வந்துட்டு இதாடுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இதே பூரியில இருக்கக்கூடிய ஜெகநாத் கோயிலுக்கு போனப்ப அவரையும் அவருடைய மனைவி கோயிலுக்குள்ளேயே விடாம தடுத்து நிறுத்தி கோயிலுக்கு வெளியே சாமி கும்பிட்டு அனுப்பி விட்டானு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அன்னைக்கே வந்துட்டு முற்போக்கிய கடுமையான கண்டனங்கள் தெரிவித்தப்ப இல்ல இல்ல அதுக்கு ராம்நாத் கோவிந்தையே பேச வச்சாங்க, இல்லைங்க நான் வந்துட்டு என்னுடைய கால்வெளி காரணமா தான் நான் வந்து சாமி கும்பிட முடியல. இப்படி ஒரு நிலைமையில வந்துட்டு இதுபட அன்னைக்கு தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு அன்னைக்கு ஒரு குட்டு வச்சிருந்தாங்கனாக்கா இன்னைக்கு இந்த நரேந்திராவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அதே பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு போகும்போது சாமி சிலை தொட்டு கும்பிடுறாரு. நம்மளுடைய தற்போதைய குடியரசுத் தலைவர் அம்மா திரௌபதி முர்மு அவர்கள் கோயிலுக்குள்ள போகும்போது இந்த நூலை போட்டிருக்கவனுங்க ஒரு கட்டையை போடுறானுங்க நடுவுல, ஏன்னா சாமி பக்கத்துல அவங்க வந்துடக்கூடாது.
என்ன ஒரு அயோக்கியத்தனமான சனாதனம். இந்த சனாதன ஏற்றத்தாழ்வு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இங்க நாம தமிழ்நாட்டில் பேசிட்டு இருந்தா உடனே இவனுக்கு வந்துட்டு இந்துக்களை இனப்படுகொலை செய்யறாங்கன்னு கட்டுக்கதை கட்டுறானுங்க. இந்த ஒரு கேடுகட்டமான ஒரு அமைப்பு வந்து தேவையா? ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான், ஒரு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான். அவரே சொல்லுவார், நானும் ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். ஒரு ஓபிசியில் இருக்கிற ஒரு பிரதமரை வந்துட்டு இன்னைக்கு ராமர் சிலையை பிரதிஷ்ட பண்ண உனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு ஒரு உயர் ஜாதியில் பிறந்த பார்ப்பனை கேட்கிறானே, ஏன் இங்கே இருக்க எந்த சூத்திர சங்கிகளுக்கும் இன்னைக்கு வந்துட்டு வாயை மூடிட்டு இருக்கிறானுங்க, எவனோ வாயை தொடர்ந்து பேசியிருக்கிறானுங்களா, அப்படியே வாயை பொத்திக்கிட்டு இருக்கானுங்க, கொஞ்சமா சொரணை இருக்கா இவனுங்களுக்கெல்லாம். இன்னொரு விஷயம் கூட இருக்கு, இந்துக்களின் முதல்வன் சொல்லக்கூடிய எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அடிக்கடி தன்னுடைய இதில் சொல்ற, நானும் அயோத்தியில் கரசேவை செய்யறதுக்காக போனேன், நானும் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு அத்வானி நடத்திய அந்த ரத யாத்திரை என்ற ரத்த யாத்திரையில கலந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாஸ் கிடைக்கலையாமா, இந்த ராமர் கோயில் பிரதிஷ்ட விழாவில் அவர் போய் கலந்துக்கிறதுக்கு அவருக்கு இன்னமும் பாஸ் கிடைக்கலையாமா. அதாவது கோயில் பிரதிஷ்ட பண்ண 30 நாளுக்குள்ள எப்படியா போகணும்னு அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க கட்சியில் இருக்கவங்களே நமக்கு சொன்ன தகவல். ஆனா பத்திரிகைகள் யார் யாருக்கு போயிருக்குன்னு பாருங்க, அமிதாப் பச்சனுக்கு போயிருக்குது, ரஜினிகாந்துக்கு வந்திருக்குது, அதானி அம்பானிக்கு வந்திருக்குது, ஆனா நம்ம அர்ஜுன் சம்பத்துக்கு வரலையே. அர்ஜுன் சம்பத் 30 நாள் ஏதாவது ஒண்ணு நமக்கு நாள் கிடைக்குமான்னு பாக்குறாங்க, ஆனா எந்த ஒரு வேலையும் செய்யாத இவங்களுக்கு போகுது. அர்ஜுன் சம்பத் போனா அவரையும் நமக்கு தெரியும், நாமளே பல வீடியோல பேசிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அர்ஜுன் சம்பத் போனா ஐயா என் உயிருக்கு ஆபத்து இருக்குங்கய்யா, இஸ்லாமியர்களால் ஆபத்து இருக்கு, எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு யாராவது சாக கிடக்கிற சாமியாட்ட எனக்கு வீடு பிச்சையா போடுன்னு சொல்லி பிச்சைக்கே போறோம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சுவாமிஜி, ஆஃப்டர் யூ கம் டு ரிஷிகேஷ், ரிஷிகேஷ் வந்ததுக்கு அப்புறம் ரிஷிகேஷ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல எனக்கு எப்பவும் நீங்க செய்யக்கூடிய உதவி செய்யணும் நீங்க, அது நம்ம அங்க இருக்கிற நம்ம நிர்வாகிகளுக்கு சுவாமிஜியுடைய சிஷியர்களுக்கு நீங்க சொல்லணும். ஆமா, நீங்க ஒரு வீடு எனக்கு வாங்கி கொடுக்கணும், ஏன்னா முஸ்லீம்ஸ் எப்ப வேணா அட்டாக் பண்ணுவாங்க, நான் அந்த வீடு மாத்த போறேன், நான் அந்த முயற்சியில் இருக்கேன், நீங்க எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சுவாமிஜி. கர்வாபசி இதுக்கெல்லாம் ஆல்ரெடி நீங்க கர்வாபசி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ரஜினிகாந்தோ அமிதாப் பச்சனோ அதானிகளோ அம்பானிகளோ போன நிச்சயம் லட்சக்கணக்கான பணங்களை கொட்டி கொடுப்பாங்க அந்த கோயிலுக்கு, நிச்சயம் இது நடக்கும். இங்க இருக்க மக்களுடைய இது பண்ணி எத்தனையோ தொழிலதிபர் எல்லாமே போய் கொட்டி கொட்டி கொடுக்க போறாங்க அந்த பணத்தை, அதை வச்சுட்டு அவங்க இன்னும் கல்லா கட்டுவாங்க அந்த கோயில் நிர்வாகம். அந்த கோயில் நிர்வாகம்ன்ற பேர்ல அந்த கோயில் நிர்வாகிகள் கல்லா கட்டி சுட்டிட்டு ஓடிட்டு வாங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, கர சேவைக்கு போனது அர்ஜுன் சம்பத்தா, ரஜினிகாந்த், அமிதாப் பச்சனா? நம்மளுடைய கேள்வி இங்கதான் நிக்குது. அவனுக்கு தானே நீ முதல்ல மரியாதை கொடுக்கணும். எங்க அண்ணா அர்ஜுன் சம்பத் என்ன அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு தக்காளி தொக்கா போயிட்டாரா, அவருக்கெல்லாம் நீ கொடுத்துருக்கணும். சரி, அதை விட அவருக்கு தான் கொடுக்கல, என் தம்பி அண்ணாமலைக்கு அதாவது கொடுத்தியா, அவங்க எல்லாம் பாவம் ஏங்கிட்டு கிடக்குறாங்க இப்படி ஒரு நிலைமையில. இவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு அமைப்பு வந்துட்டு வச்சுட்டு இந்த சனாதனத்தை இன்னைக்காவது வந்துட்டு தாங்க, அதான் வந்துட்டு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்துக்கள்லயே வந்துட்டு இந்த சனாதன இந்துக்கள் ரொம்பவும் இதானவங்க. சாமானிய இந்துக்கள் என்னைக்கும் வந்து ராமன ராமனா மட்டும்தான் பார்ப்பாங்க, அவனை என்னைக்கு ரத்த வெறி பிடித்தவனா பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த சனாதன இந்துக்கள் ராமனையுடைய கோயிலை வச்சுட்டு அந்த ராமனே ரத்த வெறி பிடித்தவனா மாத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஜெய் ஸ்ரீராம் கோசம் அண்ணன் அலிமல் புகழ் தான் அடிக்கடி சொல்லுவாரு. இந்துக்கள் வந்துட்டு புனிதமா நினைக்கக்கூடிய அந்த ஜெய் ஸ்ரீராம் கோசத்தை இன்னைக்கு ஒரு கொலை கோஷமா மாத்திட்டீங்களா பாவிகளான்னு சொல்லிட்டு அவரு பொறுப்புவாரு அண்ணன் அலிமல் புகாரி அவர்கள். அப்படி இருக்கும் போது இந்த அயோக்கியர்கள் இன்னைக்கு வந்து பாருங்க மசூதியை இடிக்கும் போது இவனுங்க எல்லாம் பின்னாடி நின்றுட்டானுங்க, வரல, ஏன்னா அடி வாங்கணும், ஏதாவது போலீஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா அடி வாங்கணும், இவனுங்கெல்லாம் பின்னாடி நின்றுட்டானுங்க. அந்த ராமர் கோயில் கட்டும் போது இவனுங்கெல்லாம் வரல, ஆனா இன்னைக்கு வந்து சொல்றானுங்க நரேந்திர பிராண பிரதிஷ்டை பண்ணும் போது நாங்க கூட நின்று கை தட்டி நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுல அவங்க சொல்றேன், எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அந்த கட்டுப்பாடுகளை வச்சுதான் இவங்க, அந்த கட்டுப்பாடுகள் தான் நம்மளுடைய இதா இருக்கு. அதுல சொல்லிட்டாங்க அந்த பூரி ஜெகநாதர் சொன்ன ஒரு விஷயம் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான், அது கோயில் இல்லை வெறும் சுற்றுலாத்தலம், அதான் வந்துட்டு கோயில்களை வந்து சுற்றுலாத்தலமாக ஆக்கக்கூடாதுன்னாங்க. இப்போவும் நம்ம சொல்றோம் அயோத்தியில் கட்டப்பட்டு இருப்பது ராமர் கோயில் இல்லை, அது வெறும் சுற்றுலாத்தலம் அப்படின்னு வேணா நீங்க எடுத்துட்டு பார்க்கலாமே தவிர அதில் இந்து மத புராணங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பெருமையும் இப்போ கட்டப்பட்டிருக்க அந்த கோயிலுக்கு கிடையாது அப்படின்னு ஒன்று. எது எப்படியோ இந்த பூரி சங்கராச்சாரியார் பேசின விஷயத்துக்கு இந்த சங்கி பயில்கள் என்ன சொல்றாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்சமா வெக்கமான சூடு சோழனை இருந்ததுனாக்க இந்த சங்கி பயிலுக கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு போராட்டமா பண்ணணும். அதுக்கு குறிப்பா இந்துக்களின் முதல்வராக தன்னை காட்டிக்கொள்கின்ற எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத், ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் ராமராஜ்யத்துக்காக அவரை அவமதித்த இந்த பூரி சங்கராச்சாரியரை கண்டித்து ஏற்கனவே 11 தமிழ்நாடு அரசு வந்து கண்டிச்சு ஒரு போராட்டம் பண்ண போறாமா, அந்த போராட்டத்தில் இந்த பூரி சங்கராச்சாரியர் நிஸ்லந்த சரஸ்வதியையும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அவருக்கு சொரணை இருந்தா கண்டிப்பார். நன்றி, வணக்கம் தோழர்கள். சனாதன மூலக்குள்ள வந்து அவங்க பிஜேபி சேர்ந்த பிறகு சனாதனத்தின் அடிமையாக அக்கா குஷ்பு இருக்கிறாங்க.
சனாதனத்தை கை கட்டி சேவகம் செய்கிறாங்க. அதனாலதான் அவங்க வார்த்தையில சேரி மொழி வருது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிதான் அப்படின்றதெல்லாம் வருதுன்னா அவங்க சனாதனத்தை கையில் எடுத்து கெட்டு போனாங்க, விழுந்து போனாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. சனாதனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு காயத்ரி ரகமா கெத்தா நிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக நீதி பேசுறத எல்லாரும் வரவே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க.